வெல்கம் டு ஒமிட்டாலிங்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம செம்பருத்தி பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கேசத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம முடி வளர்ப்பு அதுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயங்களுக்கும் இது பயன்படுது. இதோட இலை, இதோட பூ வந்து எந்த விதத்தில் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பூவோட ஒரிஜின் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, மலேசியாங்க. அவங்களோட நேஷ்னல் ஃப்ளவரே அது தான். இந்த பூ வந்து என்னது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஷூ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இதில் ரிச் இன் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பெக்டின் ஃப்ளேவாய்ட்ஸ், அந்த மாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் எல்லாம் இருக்கும், வைட்டமின் சி எல்லாம் இருக்கிறனால வந்து இது வந்து நிறைய பயனுள்ளதுங்க. நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க செம்பருத்தி பூ வந்து முடிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து நம்ம என்ன பயன்படுறோம் அப்படின்னா, முடிக்கு வந்து நம்ம வந்து ஹேர் கேர் டிப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. எதனால அப்படின்னா, ஹை லெவல் வந்து வைட்டமின் சி இருக்குது. இது வந்து இச்சி ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்து இதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தலையில் போட்டோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் போயிடும், நல்லா வந்து ஹேரும் க்ரோ ஆகும், ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் வந்து இதில் டீ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கமும் இதுவும் வருங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே காம் டவுன் பண்ணும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். ஆனால் லோ பிளட் ப்ரெஷர் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப லோவாக சுகர் உள்ளவங்க வந்து சாப்பிடக்கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிரும். கொலஸ்ட்ரால் லெவலையும் வந்து அதே மாதிரி இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே போல் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியையும் சருமத்துக்கு நல்ல பளபளப்பையும் தருங்க இது. அப்புறம் மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை குடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப் அந்த வயிறு வலியெலாம் போகுங்க. அதே மாதிரி வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க இதை குடித்தாங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, யார் தோஸ் ஹூ வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட் அல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இது வந்து சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வந்து வந்துடும், அதனால் வந்து இதை வந்து ப்ரெக்னென்ட் லேடி வந்து ரொம்ப சாப்பிட்றத வந்து விட்டுருங்க. அது தவிர வேறு என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூவ் பண்ணதுங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து செம்பருத்தி பூவை வந்து காலையில் வந்து ஒரு இதில் தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஃப்யூசரில் போட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கனால அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது போக வந்து வயிறில் வந்து இது மாதிரி காம்ப்ளெக்ஸ், நம்ம வந்து ஸ்டார்ச் அதெல்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்றப்ப காம்ப்ளெக்ஸ் சுகரெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுது. ரொம்ப ஹை சுகர் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஃப்ரெண்ட்லிங்க. அது இந்த செம்பருத்தி பூவோடய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா அந்த செம்பருத்தி பூ கடையில் மற்ற பூக்களும் வருதுன்னு பார்க்காதீங்க, இது எங்கள் தோட்டத்தில் வந்து இது பண்ணது தாங்க. அதை வந்து நான் கொஞ்சம் நிறையா அந்த இடத்துல வந்து எல்லாம் இட்லி பூ அப்புறம் வந்து ரோஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தாங்க அந்த ரோஜா பூ கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னும் வந்து என்னோடய இந்த கார்டன் வந்து உங்களுக்கு வந்து நிறையா அங்கங்கே எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போடுறேங்க. அந்த செடியெல்லாம் எங்கே இருக்குது, என்னென்ன செடி இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூவில் வந்து இந்த ஹேர் டானிக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டேன். பாருங்கள் என்னோடய ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம்பருத்தி பூ இடையில வந்தால் கூட அந்த ரோஜா பூவை பார்க்கும்போது அப்படி மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்னோடய செம்பருத்தி பூ வந்து நான் வெரைட்டியாக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். வந்து பிங்க் கலர், பேல் பிங்க், அப்புறம் வந்து ஃபக்ஷியா பிங்க் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அப்புறம் அடுக்கு செம்பருத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி வச்சேன். அந்த ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம், இந்த சென்னையில் ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ வந்து நிறையா இது வந்து அழுகி போயிடுச்சு. இப்போ நான் இன்னும் நிறையா கலர் கலராக வந்து செம்பருத்தி பூ வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த செம்பருத்தி பற்றின இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செம்பருத்தி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு இதழ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் கொடுங்க, சஜஷன் கொடுங்க, லைக் கொடுங்க. நியூவாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.